ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எவ்ரிச்சு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியாக ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசன் அட்டைதாரர்களுக்கு வெளியான இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு, பெண்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் ரேஷன் கடை வகையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட வீட்டு உபயோகப் பொருட்களை மலிவு விலையில் பெற்று வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது தமிழகம் உட்பட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் அதிகமாக இப்போ பொருட்களை வாங்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை தான். இந்த ரேஷன் கடை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் 21 வகையான மளிகைப் பொருட்களை இலவசமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து வெற்றி கொடுத்து முடிச்சாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடை ஊழியர்களோட பற்றாக்குறை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, பொருட்களை விநியோகிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மக்கள் கருத்துலேருந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உணவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தான் இந்த மாதிரி வந்து சிரமம் ஏற்பட்டுச்சு, பொருட்களை வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குறைவான ஊழியர்களை வச்சுட்டு அதிகமான பணிகளை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தவனமாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கடை நியாயவிலைக் கடையில் இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து பணிச்சுமை வந்து அதிகரித்து வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் உள்ள 3,803 காணிப்பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் தரப்புலேருந்து கோரிக்கை வச்சுட்டு வந்த வண்ணமாக இருந்தது. அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடைகளில் உள்ள காலி பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்ப இருப்பதாக இப்போ வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ மேலும் ஐ பெரியசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணைப்பதிவாளருக்கு அமைச்சர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 33,141 பகுதி நேரம் மற்றும் முழு நேர ரேஷன் கடைகள் வந்து இயங்கி வருது அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா, பகுதி நேரம் ப்ளஸ் முழு நேரம் இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி 33,141 ரேஷன் கடைகள் வந்து இயங்கி வருது அப்படிங்கிறாங்க. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக காலிப்பணி இடம் அப்படிங்கிறது 3,803 காலிப்பணி இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, விற்பனையாளருக்கு 3,176 காலிப்பணி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேலும் கட்டுநர் காலிப்பணி இடம் பார்த்தீங்க அப்படின்னா 627 இருக்குது அப்படிங்கிறாங்க. டோட்டலாக 3,803 காலிப்பணி இடம் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா, மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலமாக பணியாளர்களை தேர்வு செய்து காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான தனியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 1-2 3,803 காலிப்பணி இடங்களும் நிரப்பப்படும் அப்படிங்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிறாங்க. சீனியாரிட்டி பேஸு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதோட அறிவிப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1-2 வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க, சரிங்களா? ஸோ இதனால் மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இனிமேல் வந்து தங்குதடையின்றி அனைத்து மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ரீசன்காக அப்படின்னா, பணிச்சுமை காரணமாக நிறைய ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அவங்க நிறைய பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியாத போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3,803 காலிப்பணி இடங்களையும் விரைவில் நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு ஐ பெரியசாமி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 1,000 விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து இப்போ உறுதியாக சொல்லியிருக்காரு. எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அவர் அப்போது என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மகளிருக்கான மாத உரிமைத்தொகை 1,000 வந்து விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் மேலும் ஒரு ஹைலைட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும், NPHH PHH இந்த மாதிரி இல்லாமல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அப்டேட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், சேகர்.